கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் காலை வணக்கம் இருபத்தைந்து அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் ஒன்று யோவான் மூன்று இரண்டு திருச்சபையார் வெகு சீக்கிரத்தில் உயிர்த்தெழுதல் மூலம் நம் இரட்சகருக்கு ஒப்பாக மாற்றப்பட்டு அவர் ராஜ்யத்திலே மகிமையும் அவரை போலவே பெற்றுக்கொள்வோ அவரை போலவே பெற்றுக்கொள்வார்கள் என்பது நிச்சயமானது இந்த வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தக்கூடியதாக உள்ளது இதன் மூலம் நாம் கிறிஸ்துவுக்கும் விசுவாச வீட்டாருக்கும் ஊழியம் செய்ய நம் இருதயங்களை ஏவுகிறது இந்த வார்த்தைகள் முத முற்காலங்களில் அவருடையவர்களுக்கு நங்கூரமாக இருந்திருக்குமே ஆகில் முடிவின் காலத்தில் அதாவது அவர் வெளிப்படும் காலத்தில் ஜீவிக்கிற நமது நமக்கு இது எவ்வளவு அதிகமான உற்சாகத்தை தரக்கூடியதாக உள்ளது ரோமர் எட்டு பதினாறு என்பதே ஆமேன்